ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரவை கழக செயலாளர்களே, அனைத்து கழகத்தில் வந்து மாணவர் அணி, இளைஞர் அணி உள்ளிட்ட அனைத்து அணியை சார்ந்த அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மாணவர் அமைப்பாளர்களே, மகளிர் இருந்தை சார்ந்த நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர், மாமன்ற தூத்துக்குடி மாநகராட்சி சார்ந்த மாமன்ற உறுப்பினர்களே, கோயில்பட்டியை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர் உள்ளிட்டும், தூத்துக்குடியில் அதை ஒருங்கிணைந்த மாவட்டம் நடக்கினால காயல்பட்டினம் அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கோம் திருச்செந்தூர் அனைத்து உறுப்பினருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பாகம் ஒருவர், அதாவது புதியதாக நம்ம ஒரு ஒரு பாகத்துக்கு 10 பேர் போட்டிருப்போம், அந்த பாகம் ஒருவர்களே மற்றும் கழகத்தில் உள்ள அனைத்து மூத்த உறுப்பினர்களிருந்து இன்று வரை இருக்கும் இளைஞர்களின் தம்பிமார்களே, பெருந்திரளாக அருகே தந்திருக்கும் தூத்துக்குடி மாநாடு சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும். அதாவது இந்தியாவிலே முதல் முதலாக அந்த பாரதிய ஜனதா கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது, இந்த ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்று முதல் முதலாக குரல் கொடுத்து நம்ம கழக தலைவர் தளபதி அவர்கள் தான், பாசிசம் மீளட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற கூட்டணியில் இந்த தலைப்பில் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கட்சியை ஒருங்கிணைத்தாலும் தமிழ்நாட்டில் வந்து கடந்த நல்லாவே தெரியும், நம்ம 33 மாதம் காலம் ஆகிவிட்டது கழக தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற நம்ம கட்சி ஆட்சிக்கு அமைஞ்சு, பல்வேறு எண்ணங்கள் என உங்களுக்கு நல்லாவே தெரியும், பல துயரத்தையும் கடந்து தான் வந்திருக்கோம். நம்ம ஆரம்பிச்சில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றோன்னே ஏப்ரல் மாதம் கொரோனாவின் உச்ச தாண்டம் 38,000லாம் வந்துட்டு, ஆக்சிஜன் லெவலில் கூட நிறைய பேர் உயிரை மாய்த்தர்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் சரி பண்ணி வந்ததுன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பெட்டி கடை முதற்கொண்டு அடப்பு தான், பெரிய தொழிற்சாலை இருந்தாலும் சரி பெட்டிக்கடை இருந்தாலும் அடப்பு இருந்தது, அனைத்துமே மீட்டெடுக்க மீண்டும் கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஆகுண்டா திருப்பி வந்து மீட்டெடுக்க ரொம்ப கஷ்டப்படும், அந்த மீட்டு எடுத்து தமிழ்நாடை திருப்பியும் சரி பண்ணி கொண்டு வந்து பல்வேறு கட்டணங்களை கொண்டு வந்து அறிவித்து, அதனை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் அறிவித்து பல நன்மைகள் தெரிஞ்சு நிறையா, அதாவது வெளிநாட்டு கொள்கையில் இதுவரைக்கும் வந்து 6 லட்சம் டிரில்லியன் டாலர் கொண்டு வந்தாச்சு, பல்வேறு கட்டங்களாக கொண்டு வந்து பல கருத்துக்களை செஞ்சுருக்காரு. ஏன் என்று சொன்னார், ஒரு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ணுறது சரி, ஒரு 10 பேர் வச்சுருந்த ஒரு மாவு அரைக்கிற இயந்திரம் வச்சுருந்தாலும் சரி பல கஷ்டம் இருக்கும், குறிப்பாக பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி புதுசாக, அதாவது எங்கே பார்த்தாலும் பேசப்படுறது பார்த்திங்கன்னா மகளிரோட திட்டம், உதாரணத்துக்கு ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்கிறேன், இலவச பஸ் பாஸ் நம்ம பஸ், அதாவது இலவசமாக வந்துக்கலாம் மகளிர் எங்கேனாலும், அந்த பஸ்ஸில் வர்றதுனால நம்ம பேரூர்லேருந்து தூத்துக்குடி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 60 ரூபா ரேட்டு, அதாவது நார்மலாக ஆம்பளையாலோ வேறு யாரும் போனாலும் 60 ரூபா ரேட்டு, அந்த 60 ரூபா பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு 1,800 ரூபா ஆச்சு, 1,800 ரூபா ஆச்சு, ஏற்கனவே மகளிர் உரிமை தவிர ஒரு 1,000 ரூபா வருது, 2,800 ரூபா வச்சுக்கிட்டாலே ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 31,000 சில்லறை வருது, இந்த 31,000 சில்லறை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 1.80 வந்துடும். ஏன்னா மோடி வந்து முதல்ல வந்து 5 லட்சம் போடுறனாரு, 15 லட்சம் போடுறனாரு, ஒன்றுமே கேட்காம நம்ம முதலமைச்சர் போட்டிருக்கார் இதுவுமே ஒரு திட்டம். அது மட்டும் இல்லை நிறைய திட்டங்கள் இருக்குது, கல்லூரியில் படிக்கிற புதுமை திமுக திட்டம் எல்லாமே நம்ம பேச்சாளர் சொல்லியிருப்பார், நான் இப்போ நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு சில கருத்தை மட்டும் கூற கடைப்பிடிக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடந்த காலத்துலாம் வந்து மத்திய அரசு, அதாவது நிறைய யாருனே பணம் தர்றதே கிடையாது, எந்தெந்த ரூபத்தில்னா மத்திய அரசுக்கு ரூபா போகுதுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம வந்து ஜிஎஸ்டி வரியை மட்டும் கேட்காங்க, நம்ம முதலமைச்சர் அவர் கேட்காரு, நம்ம எம்பி அவர்கள் அவ்வளோவரும் கேட்காங்க, இந்த ஜிஎஸ்டி வரியை மட்டுமே தான் நம்ம கேட்டு மாநிலத்துக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் மேனிக்கு பிரித்து கொடுக்கும், இதில் வந்து சென்ட்ரல் செஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டுருக்காங்க, அது போக நிறைய கட்டங்களாக இருக்குது, உங்களுக்கு என்னென்ன வரிவானு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிடும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 68 டோல்கேட் இருக்குது, இப்போனா ஃபாஸ்டாக் வந்துட்டு முன்னாடி கூட நின்று ஒரு சில வண்டி கூட வசூல் பண்ணுற விட்டாங்க, நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட்டில் லிங்க்கு அங்கே தாண்டவுமே டக்கு டக்கு 100, 120 இங்கேருந்து மெட்ராஸ் போகிறக்குள்ளேயும் நம்மளுக்கு ஒரு 1,100 ஆயிரும், இப்படியே பார்த்தீங்கன்னா அதில் பல கோடி ரூபா கிட்டத்தட்ட அந்த அதில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 2,400 கோடி ரூபா போகுது, இதெல்லாம் நம்ம உழைச்சி வேர்வையாக செஞ்சுரு, அது வந்து விவசாயியாக இருக்கலாம், விவசாய வண்டிக்கும் ஃப்ரீ கிடையாது, தொழில் கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம், இதுதான் அந்த வந்து மத்திய அரசு போகிற ரூபா, அது மட்டும் இல்லை இன்கம் டேக்ஸு, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் பேர் நம்ம அசதியாக இருப்பாங்க, அந்த 7.5 லட்சம் பேர் மூலிமா வந்து இன்கம் டேக்ஸ் மட்டும் போகிறது, அதை 30% வருவாய் இருக்குது, 10% வருவாய் இருக்குது, 60 கோடி 812 இது தமிழ்நாட்டிலேருந்து போகுது பார்த்துக்கோங்க, அது மட்டும் கிடையாது ரயில்வே, அது தமிழ்நாடு உள்ளது உங்களுக்கு தெரியும், 1,000 ரூபா டிக்கெட்டில் போயிட்டு இருந்தது, 250 ரூபா டிக்கெட்லாம் போயிட்டு இருந்தது, இப்போ சமீப காலமாக அதை வந்து தக்கால் முறைன்னு சொல்லிட்டு போட்டு 5,000 8,000லாம் போகுது, அதை சீசன் தகுந்த மாதிரி ரேட்டு, கவர்மெண்ட்டே இப்படி வந்து ஆக்ஷன் கொடுத்து வைக்கிறது ஒரே கவர்மெண்ட்டுக்கு தான், மக்களோட எல்லா பணத்தையும் பிடிங்கி மக்கள் அதில் போகிறாங்க அப்படிங்காங்க, வசதி வாய்ப்புலாம் இருந்து போகலை, அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணும் அதனால தான் போயிட்டுருக்காங்க, அது மூலமாக வந்து பேசஞ்சர் ட்ரெயினில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,630 கோடி ரூபா, அதை கமர்ஷியல் இல்லாமல் பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும்,
எப்படி நம்ம நம்ம ஊரை எடுத்துக்கலாம், நம்ம ஊருக்கு ஆர்பார்க்கு வந்துடலாம். இந்த ஆர்பாரில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஆர்பார் கட்டச்சில், அதாவது உருவாகிற கோட்டத்தில் இருந்தவங்க இருக்காங்க, எல்லா கட்டமும் இருக்காங்க. அதோடய எல்லா பொல்யூஷனாக இருக்கட்டும், அதை சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 2000 லாரி டெய்லி வந்து போனாலும் சரி, எல்லா பொல்யூஷனையும் நம்ம ஊரில் உள்ளவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதோடய லாபம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 868 கோடி. 868 கோடி இருந்தால் கூட இந்த தூத்துக்குடி மாநகரத்தில் தண்ணி வந்தாலும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்திலே வந்துச்சு, தாமிரபரணி ரிவர்லேருந்து நிறைய இடம் வந்துச்சு. எந்த ஒரு பணிக்கும் எந்த ஒரு ரூபாயும் தரல. ஏன்னா நான் ரூபா தராததுக்குள்ள காரணத்தை சொல்கிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே வந்து மத்திய அரசு வந்து குறை சொல்லிட்டே போகலாம். அதுப்போ நம்மளுக்கு தேவையில்ல அரசு, அதாவது நம்மளுக்கு வந்து எந்த உதவிக்கும் வராத, அதாவது யார்கிட்டையும் வந்து எவ்வளோ பணமும் இருக்கலாம், அவசரத்துக்கு உதவாத பணத்துக்கு பார்த்திங்கன்னா அது குப்பைக்கு தான் சமம். ஒரு 1000 ரூபா இருந்தாலும் வந்து எப்படி வந்து ஒரு கிணத்துல இறக்கி இறக்கி உரிமை வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை சேர்த்து வச்சு அதுக்குன்னு ஒரு சேஃப்டிக்கு சேர்த்து வைக்கலாம். இவ்வளோ பணம் நம்மளோட பணம், தமிழ்நாட்டோட பணம், எல்லாம் ரிக்கார்டாக இருக்குது, எந்த இடத்துல இருந்து எடுத்து சொல்லலாம். அதை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து நல்லா தெரிவாக தெரியணுங்கிறக்காண்டி தான் இந்த கருத்தை சொன்னேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலை, அதான் முதலமைச்சர் வந்தோன்னா 2 ஆண்டு முன்னாடி வந்தாங்க, ஃபர்னிச்சர் பார்க் ஏற்கனவே வந்து கழக தலைவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் கலைஞர் இருக்கிறதுல தான் பல்வேறு, அதாவது தமிழ்நாடு முன்னேறனுக்கே பல்வேறு இடம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கலாம், அது கலெக்டரேட் எடுத்ததாக இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், கோயில்பட்டி அரசு மருத்துவமனையை தலைமை எடுத்தமாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கோயிலை சார்ந்த இடத்தமாக இருக்கட்டும், திருச்செந்தூர் நகராட்சியாக்குனா இருக்கட்டும், காயல்பட்டினமாக இருக்கட்டும், அப்படி பல்வேறு கட்டங்களாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்பாஸ்ட் ஏற்கனவே வந்து தொழிற்சாலை வரப்போகுது. அந்த கார் தொழிற்சாலை வந்து நிறையா, அதாவது நம்ம மாவட்டத்தில் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் 96 முன்னுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலவரம் தான் நடக்கும். அதெல்லாம் திருத்தி கொண்டு வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தலைவர் அவர்கள் தான் பல்வேறு, அதாவது இந்த தென் மாவட்டத்தில் ஏன் கலவரம் வருது, தொழில் நிறைந்தா படித்த இளைஞர்கள்லாம் ஏன் தவறான நோக்கத்தில் போகிறாங்கன்னு திருத்தி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருக்காங்க, நான் இந்தியாவுக்குள்ளே சொல்கிறேன், வெளிநாட்டிலையும் இருக்காங்க, பாம்பே மெட்ராஸ் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்காரங்க இருப்பாங்க. போனாலே தெரிஞ்சிடும், 2 ஆறு 3 ஆறு பிடிச்சிடலாம். இது எல்லாமே கலைஞர் அவர்கள் போட்ட திட்டம் தான். அதே வழியாக தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கட்டங்களாக, அதாவது எந்தெந்த ஊத்துக்கு, அதாவது பரவலாக தொழிலுங்கிற கொள்கை, அது என்னென்னா தூத்துக்குடிக்கு மட்டும் அந்த தொழில் கிடையாது, ராமநாதபுரத்துக்கும் தொழில் கொடுப்பாங்க, மதுரைக்கும் கொடுப்பாங்க, தமிழ்நாட்டோட ரெவன்யூவில் எல்லா இடத்துலையும் சீராக இருக்குன்னு தான் தொழிற்சாலை அமைச்சிட்டு வராங்க. அதில் தான் நம்ம வின்பாஸ்ட் இருக்குது. தூத்துக்குடி வந்து வருங்காலத்தில் எங்கேயோ, அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தில் பல்வேறு கட்டங்களாக எங்கேயோ கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் கடந்த மழை காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், தூத்துக்குடிக்காரங்களை மழை காலத்தில் வந்து கடந்த டிசம்பரில் 100 ஆண்டுன்னு வரலாறு எங்கேயுமே இது கிடையாது. இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அனைத்து பகுதியிலையும் உள்ளதை உடனே தெரிஞ்சுக்கலாம், உலகத்தில் என்ன நடந்தாலும். அந்த வரலாறுக்கான மழையை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாநகரத்தை எடுத்துக்கலாம், இங்கே வந்து கீழே வைப்பார் வரைக்கும் அந்த தண்ணி வந்து டச் பண்ணி போயிருக்கு, கீழே ஃபுல்லாக தாமிரபரணி ஃபுல்லாக டிவிஷனில் நிறைய வயல்கள் எல்லாமே பாதிப்பு. முதலமைச்சர் அவர்கள் வந்தார், பல்வேறு திட்டங்கள் வந்தால் உடனடியாக, அதாவது நம்ம கேட்ட நிவாரணம் வந்து 32,000 கோடியாக இருக்கலாம், அது சென்னைக்கும் சேர்த்து கேட்டாங்க. இருந்தாலும் அதாவது தலைமைச் செயலகங்கிற மெட்ராஸில் இருக்கும், தூத்துக்குடியில் வச்சு தூரிதமாக நடவடித்த நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி, அதுக்கு வந்து உருகணித்த நம்ம எம்பி மேடம் அவர்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து பல்வேறு கட்டங்களாக எவ்வளோ இருந்தாலும் சரி. அடுத்து நம்ம அமைச்சர், 2 மாவட்ட அமைச்சர், நிறைய அமைச்சர் வந்தாங்க வெளியூர்லேருந்து, நம்ம நேரண்ண தலைமையில் டீம் வேலை செஞ்சாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதுபோக வந்த அமைச்சர் எல்லாம் சேர்ந்து உடனடியாக மீட்டு எடுக்கப்பட்டது. ஏன்னு சொல்கிறேன்றா, இதே மலைக்கு வந்து 2019 சின்ன மலை தான், 2021 நம்ம கலகாட்சி அமைகிற முன்னூட்டி ஒரு மலை வந்துச்சு, டிசம்பரில் 45 நாள் 50 நாள்லாம் கடந்தது. இப்போ நீங்கள் அந்த பணியை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் 60 வார்டு இருந்தாலும் சரி, 60 வார்டுகளையும் ஈக்குவலான பணி, அதாவது எல்லா வார்டுலையும் 85% பணி நடைபெற்றிருக்கும். அது காணாக இருக்கட்டும், தெருவிளக்காக இருக்கட்டும், குப்பை எடுக்கிறதா இருக்கட்டும், அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நடைபெற்றிருக்கும். அதான் நம்ம முதலமைச்சரோட கனவு திட்டம், அதாவது இந்த வார்டு தான், இது திமுக காரங்க வார்டு, ஏடிஎம்கே வார்டு அப்படிங்கிறதே கிடையாது. ஏன் சொல்கிறேன்றா, இதே நிலவை தான் அது வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டியாக இருக்கட்டும், காயல்பட்டினமாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், லாத்திக்குளம் எல்லா பகுதியிலும் இதேமே ஈக்குவலாகவே முன்னேறிட்டு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பல்வேறு நினைவு, அதாவது பல்வேறு வரலாறை சொல்லலாம். ஏன்னா சுதந்திர வீராட்டத்துக்கு போர்பட்ட ஊர், சுதந்திர போராட்டத்துக்கு போர்பட்ட ஊருக்கு ஆட்கள்லாம் நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து வளைஞ்சிருக்கு, வீரம் வளைஞ்ச மண், திருச்செந்தூர் கோயில் இருக்குது, குலசேரப்பட்டினம் இருக்குது, ஆன்மீக தளத்தில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயில், குலசேரப்பட்டினம், நவத்திருப்பதி இருக்குது, இப்படி வந்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி நம்ம ஊரில் மாதா கோயில் இருக்குது, மணப்பாட்டில் கோயில் இருக்குது, இங்கே காமநாயக்கம்பட்டி இருக்குது, எல்லாமே ஒற்றுமை, அதான் எம்மதும் சம்மதம், அதாவது அதுக்கு வந்து உதாரணம் வந்து நம்ம ஊர் தான் பார்த்துக்கோங்க. இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்கிற அந்த ஊரில் இப்போ வந்து நம்ம என்னென்னா, இப்போ தேர்தல் வருது தமிழ்நாட்டில் வந்து, எந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும், எந்த டிவியாக இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதியிலுமே
நம்ம தான் வந்து வெற்றி பெறும்னு சொல்கிறேன். நம்ம இந்த வெற்றி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதிர்கட்சியில் அதான் 3 ஆண்டு காலம், அதான் 33 மாதம் ஆட்சி, 3 ஆளும் வரப்போகுது. இந்த 33 மாதம் ஆட்சியில் பல்வேறு கட்டங்கள், அதை என்னென்ன முடியுமோ, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்குள்ளதுங்க கூட நீங்கள் சொல்லலாம், மழை பண்ணுறமே கிட்டத்தட்ட 10 வருஷம் 30 வருஷத்தில் உள்ளதை 33 மாதத்தில் செஞ்சு முடித்தாச்சு. இன்னும் என்ன செய்வாங்கன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் பல்வேறு கட்டங்கள், அதாவது நம்ம வந்து எப்படி நம்ம தூத்துக்குடி வந்து மெட்ராஸ் ஆகுமா கோயம்புத்தூர் ஆகுமா நினைக்குவோம், அந்த நோக்கத்தோடு போகிற மாதிரி தமிழ்நாடை வந்து முதலமைச்சர் அவர் என்ன இந்தியாவில் முன்மாதிரி வரணும், இந்தியாவில் முன்மாதிரி வந்தால் உலக நாட்டுக்கு ஒப்பிடுறாரு. அது வந்து சிங்கப்பூராக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும், அந்த லெவலில் எந்தெந்த பகுதியாக இருந்தாலும் கொண்டு வர தான் உழைச்சி கொண்டு இருக்கும் தளபதிகள் கருத்தை வருபடுத்த. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம யாருனே தெரியும், நம்ம கனிமொழி காவல் தான் எம்பியில் இருக்காங்க. வருகிற நாடாளுமன்றத்தில் யாருனே 3 சில்லறையில் நம்ம வெற்றி பட்டாலும் வித்தியாசத்தில் வரும் நாடாளுமன்றத்தில் எத்தனை அணி இருந்தாலும் சரி, பிஜேபி சேர்ந்து நீக்கி எடிமிக்க இல்லை, இப்போவுமே உங்களுக்கு தெரியும் எத்தனை அணி இருந்தாலும் சரி எதிர்கட்சிகள் டெபாசிட் போக வேண்டும், கிட்டத்தட்ட 600,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்னோடய கருத்து. கழக உறுப்பினர் வெற்றி பெற வைத்தாதான் நம்ம சேர இது, அதை முதலமைச்சருக்கு சேர உள்ள கரத்தை வலுப்படுத்துறதோடது இவ்வளோ கட்டத்துலேயும் நம்மளை காப்பாற்றுற வந்து வெற்றி பெற வைக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்துக்கு நன்றி கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.